எளிமையான பிரான்சிஸ்கன் பாதிரியார் தனது குருத்துவ வாழ்நாள் முழுவதும் தென் இத்தாலியில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் அமைந்துள்ள துறவர் மடம் ஒன்றில் கழித்தார். அப்படி இருப்பினும் அவர் இறந்த பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் புனிதத்தன்மை கொண்ட அவருக்கு அவருடைய நல்லுடல் கொண்டிருந்த பெட்டியை சுற்றி இறுதி மரியாதை செலுத்தினார்கள். 2 ஆண்டுகளுக்கு அந்த குருவானவர் பொது நிலையினருக்கு பழிப்பூசை நடத்த அனுமதிக்கப்படவிடனும் அவரை மக்கள் அணுகினார்கள். உலகத்தின் எல்லா பாகத்தில் உள்ள மக்களையும் ஈர்க்கும்படியாக இந்த எளிமையான குருவானரிடம் என்னதான் இருந்தது? பழிப்பூசை ஆரம்பமாவதற்கு முன் ஏன் மக்கள் கூட்டம் எப்பொழுதும் ஆலயத்துக்கு கூடியிருந்தனர்? அவரிடம் பாவ மன்னிப்பு பெறுவதற்காக ஏன் அவர்கள் இரவு முழுவதும் விழிப்புடன் காத்துக் கொண்டிருந்தார்கள்? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1968 செப்டம்பர் மாதம் 23 காலையில் மக்கள் சன் கியோவானி ரொத்தொண்டோ என்னும் ஊருக்கு அருள் தந்தை பியோவின் பழிப்பூசையில் கலந்து கொள்வதற்காக வந்து சேர்ந்தார்கள். ஆனால் அன்று தந்தை பியோவின் மரணத்தை அறிவிப்பதற்காகவே ஆலயமணிகள் உறக்க அடிக்கப்பட்டன. அவரின் மரண செய்தி எல்லாருக்கும் தெரிய வரவே மென்மேலும் மக்கள் கூட்டம் பெருகி ஆலயம் முழுவதும் நிரம்பி வெளியில் உள்ள வளாகம் வரையிலும் மக்கள் வெள்ளம் நீடித்தது. தந்தை பியோ அவர் தாம் விரும்பியபடியே மரணமானார். 50 ஆண்டுகளாக பழிப்பூசை மற்றும் பாவ சங்கீர்த்தனம் போன்றவற்றை செவ்வென செய்த பின் காலமானார். இப்பொழுது அவரது நல்லுடல் அவரது சக சகோதரர்களால் சவப்பெட்டில் வைக்கப்பட்டு அவரை நேசித்து மதிப்பு கொண்டிருந்த மக்கள் பார்வைக்கு கிடத்தப்பட்டிருந்தது. தந்தை பியோவை உளமலர நேசித்த மக்கள் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தினார்கள். எண்ணிக்கை முடியாத மக்கள் கூட்டம் வரிசையாக நின்று தந்தை பியோவின் திருவுடலை பார்வையிட்டு சென்றனர். மக்கள் அவரின் எளிமைதனத்தையும் மற்றும் புனித தன்மையும் கண்டு வியந்து போனார்கள். அவர் மக்களுக்கு இறைவனின் மறு கண்டுபிடிப்பு என்பது ஒரு புதையல் வைத்திருப்பது போல் கொள்ள வேண்டும் எனவும் உணர்த்தியுள்ளார். தந்தை பியோ கிடத்தப்பட்ட அந்த சவப்பெட்டியை அந்த 4 நாட்களுக்கு வளம் வந்த மக்களின் எண்ணிக்கை பத்திரிகையாளரின் கணிப்பின்படி குறைந்தபட்சம் 100,000 ஆகும். தந்தை பியோவின் இறுதி ஊர்வலம் சன் கியோவானி ரொத்தொண்டோ சாலைகளில் 5 அல்லது 6 கிலோமீட்டருக்கு நீடித்து சென்றது. தந்தை பியோ என்பவர் யார்? அவருடைய மிக உயர்ந்த புனித தனம் அவர் வாழ்ந்த அந்த சிறிய நகரின் எல்லா மூளை முடுக்குகளும் தெரிய வந்தது. 5 காயங்கள் கொண்ட அவர் ஒரு ஆத்மாவை ஊடுருவி பார்க்கும் சக்தி கொண்டவர். திருச்சபையானது எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் மிக விழிப்பாக செயல்படும் தந்தை பியோ பற்றிய விஷயத்தில் மற்றும் அவரின் அரிய சக்திகளை மறுதளிக்க இயலவில்லை. ஓர் எளிமையான குருவானவர், ஆனால் அபூர்வ சக்திகளை பெற்றிருக்கும் பாக்கியம் கொண்டவர். அவர் உலகின் எல்லா பாகங்களில் உள்ள மக்களை ஈர்க்கும் சக்தியை கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கை மிகவும் எளிமையானது, எந்த ஓர் ஆரவாரமும் கிடையாது. அவர் 1887 பெத்ரோசீனா என்ற ஊரில் பிறந்தார். அங்கு தமது முதல் 15 ஆண்டுகள் வாழ்ந்தார். அந்த கிராமம் இந்த எளிமையான பிரான்சிஸ்கான் குருவானவர்
அங்கு வாழ்ந்ததால் பிரசித்தி பெறும் வாய்ப்பையும் அது அடைந்தது. மலையை சுற்றி சில கோணலான சாலைகள் கொண்டுள்ள அந்த கிராமம் ஒரு காலத்தில் அங்கு அரண்மனை கோட்டை ஒன்று கட்டப்பட்டிருந்தது. அக்கிராமவாசிகள் பெரும்பான்மையோர் முதியவர்கள், 3000 மக்கள். பியோவின் தந்தையார் ஓர் விவசாயி, தன் சொந்த நிலத்தில் உழைத்தார். மனைவி பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு போதுமான அளவு வருமானம் கிடைத்தது. தந்தை பியோவின் ஞானசான பெயர் பிரான்சிஸ்கோ. அவர் குடும்பத்தில் மூத்த பிள்ளை. இவர் N27 சாந்தா மரியா டெல்லி அஞ்சலி என்ற இடத்தில் பிறந்தார். அந்த வீட்டில் இருந்த மேஜை, நாற்காலிகள், சமையல் அறை, ஏனைய பொருட்கள் யாவையும் அந்த காலத்தில் உள்ள ஓர் இத்தாலிய விவசாயி குடும்பத்தை பிரதிபலித்தது. தந்தை பியோ 10 வயதாய் இருக்கும் போதே தான் ஒரு குருவனராக போவதை உணர்ந்தார். அவரது 15 வயதில் கப்புச்சின் குருமடத்தில் சேர்ந்து பிறகு பிரான்சிஸ்கோ என்ற பெயரை மாற்றி பியோ என்ற பெயரை தேர்ந்தெடுத்து கொண்டார். 1910 அவர் குருப்பட்டம் பெற்றார். நோயின் காரணத்தால் அவரின் குருத்துவ வாழ்வை விடுத்து நீண்ட காலம் வீட்டில் தங்கி ஓய்வெடுக்கும்படியான சூழ்நிலை ஏற்பட்டது. இறுதியில் அவரது தலைமை சகோதரர்கள் அவரை சன் கியோவானி ரொத்தொண்டோ என்ற இடத்தில் உள்ள ஒரு தனிமையான துறவர் மடத்திற்கு அனுப்பினார்கள். அங்குதான் அவர் பெயர் கொண்ட புனித பிரான்சிஸ் அவர்கள் போல 5 காயங்களை பெற்றுக்கொண்டார். இச்சம்பவம் அவர் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. சகோதரர் பியோ அவரது ஆன்மா ஆலோசகரிடம் 1918 செப்டம்பர் மாதம் 20 நாள் அன்று காலையில் நடந்த சம்பவத்தை கூறினார். ஆலயத்தில் பாடல் குழு அமரும் பகுதியில் உள்ள பெரிய சிலுவையின் முன் அந்நிகழ்வு நடந்தது. ஓர் மர்மம் வாய்ந்த உருவத்தின் முன்னே நான் நின்று கொண்டிருந்தேன். அவ்வுருவத்தின் கைகளில் இருந்து இரத்தம் சிந்தியது. அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது எனது மனநிலையை எப்படி விளக்குவது என்று தெரியவில்லை. நான் இறக்கும் தருவாயில் இருப்பது போல் தோன்றியது. வெடித்துவிடப் போகிறது போல் இருந்த எனது இதயத்தை ஆண்டவர் தாங்கிக் கொண்டார். அதனால் நான் உயிர் பிழைத்தேன். அதன் பிறகு அந்த மர்ம உருவம் மறைந்துவிட்டது. எனது கையிலும் காலிலும் மற்றும் விழாப்புறமும் காயங்கள் தோன்றி இரத்தம் கசிந்தது. இயேசுவின் திரு காயங்கள் தந்தை பியோவின் உடலில் பதிந்தது. இந்த காயங்கள் பற்றிய செய்தி வெகுவாக பரவியது. அந்த ஆலயமும் மற்றும் துறவர் மடமும் மக்கள் கூட்டம் வெள்ளம் போல் திரண்டனர். மக்கள் தந்தை பியோவின் காயங்களை நேரடியாக பார்க்க விரும்பினார்கள். தங்கள் கைகளால் அக்காயங்களை தொட்டு பார்க்கவும் விரும்பினார்கள். ஆனால் அவர்களுக்கு தந்தை பியோவிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என தெரியவில்லை. தந்தை பியோவுடன் இருந்த சக சகோதரர்கள் அவரின் நன்மதிப்பு பாதிக்கப்பட்டு விடுமோ என அஞ்சினார்கள். ஆகவே என்ன அவற்றை செய்து மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தி வந்தார்கள். தந்தை பியோ தனக்குள்ளே வேதனைப்பட்டுக் கொண்டு யாரிடமும் சொல்லாமல் மௌனமாக இருந்துவிட்டார். வத்திக்கான் அதிகாரிகள் அவரை மருத்துவ பரிசோதனைக்கு போகுமாறு உத்தரவிட்டார்கள். அதன் பிறகு திருச்சபை மேல் அதிகாரிகள் தந்தை பியோவை எந்த ஒரு வெளி உலக காரியங்களிலும் ஈடுபடக்கூடாது என்று உத்தரவிட்டார்கள். அதாவது பழி பூசை செய்தல்,
பாவ சங்கீதனம் கேட்பது மற்றும் மக்களோடு உரையாடுதல், கடித தொடர்பு கொள்ளுதல் போன்றவை. அவரும் இந்த சகல கட்டுப்பாடுகளுக்கும் பணிந்தார். இந்த புனித மகானின் ஆன்மா தனது மேல் அதிகாரிகளின் கட்டளைகளை ஒரு சிறு பிள்ளை போல அடிபணிந்து ஏற்றுக்கொண்டார். தந்தை பியோவை எவருமே காணாதபடி தனித்து வைத்திருந்தார்கள். ஆனாலும் மக்கள் நச்சரித்துக் கொண்டிருந்தனர். அவரை ஏன் தனிமையில் வைத்திருக்கிறார்கள் என அவர்களுக்கும் புரியவில்லை. இது ஒரு முறையற்ற அநீதியான செயல் என அவர்கள் கருதினார்கள். 2 வருடங்கள் தந்தை பியோவை தனியே அடைத்து வைத்திருந்தார்கள். தந்தை பியோவின் சக சகோதரர்கள் அவர் வாழ்ந்த அந்த தனிமைத்துவம் எவ்வளவு சிரமமானது என உணர்ந்தார்கள். அவர் திருப்பலி பூசை மற்றும் பாவ சங்கீதனம் கேட்கும் அருட்சாதனங்களை செயலற்ற முடியாமல் இருந்த போதிலும் எந்தவித முணுமுணுப்பும் அவரிடம் இருந்து எழவில்லை. தந்தை பியோ 50 வருடங்கள் வசித்து வந்த அந்த சிறிய சிறை போன்ற அறைக்கு மட்டும் பேசும் சக்தி இருந்திருந்தால் அவர் அனுபவித்த எண்ணற்ற முடியாத வேதனைகள், இதயத்தில் ஏற்பட்ட பாடுகள், காயத்தினால் உண்டான ஊடுருவும் வலியானது போன்றவற்றை நாம் அறிந்திருப்போம். இப்பாடுகளின் விளைவால் அவர் கணக்கற்ற இரவுகள் உறங்காமல் இருந்திருக்கிறார். இவை யாவும் நாம் அறிந்திருந்தோமானால் நாம் உள்ளம் நெகிழ்ந்த மனமாற்றம் அடைந்திருப்போம். இங்கு தந்தை பியோவினால் உபயோகம் செய்யப்பட்ட எல்லா பொருட்களும் அவர் இறக்கு முன் இருந்த போலவே காணப்பட்டது. படுக்கை, செபமாலை, கடிகாரம், அவர் இரவில் நீண்ட நேரம் இயேசுவோடு ஒன்றிருந்து ஜெபித்த நேரத்தை தத்துருவமாக காட்டியது. அதிகாலையில் எழுந்து முதல் ஆளாக கோவிலுக்கு சென்று தன்னை திருப்பலிக்கு தயார் செய்து கொள்வது அவருக்கு ஒரு மிகுந்த அத்தியாவசியமான தருணமாக இருந்தது. தந்தை பியோ தனிமையில் இறைவனோடு ஒன்றிருந்து தியானம் செய்யும் தோற்றத்தை யாராவது காண நேர்ந்திருந்தால் நிச்சயமாக ஜெபிப்பது என்றால் என்ன என்பதை தெளிவாக அறிந்திருப்பார். புனித ஆண்டான 1933 பாப்பரசர் 11 பத்திநாதர் அவர்கள் தந்தை பியோவை மறுபடியும் ஆலயத்தில் பலிப்பூசை நடத்த அனுமதி வழங்கினார். அதனால் மறுபடியும் சன் கியோவானி ரொத்தொண்டோ நகரில் மக்கள் கூட்டம் திரள தொடங்கியது. அதிகாலை 4:30 கோவில் கதவுகள் திறக்கப்படும் போது மக்கள் கூட்டம் அலைப்பாய்வது போல வேகமாக உள்ளே நுழைந்து பீடத்துக்கு மிக அருகில் அமர இடம் பிடித்துக் கொள்வார்கள். காரணம், அவர் நடத்தும் திருப்பலி பூசையில் பங்கெடுத்துக் கொள்வதற்காக. 50 ஆண்டுகளாக மக்கள் தந்தை பியோ வாழ்ந்த அந்த சிறிய நகரில் இருந்த போக்குவரவு சாதன குறைபாடுகளையும் பொருட்படுத்தாது இரவு முழுவதும் கண் விழித்து அவரின் திருப்பலி பூசையில் உதவிக்கரம் அளித்து பயன் அடைந்தனர். அவருடைய பலி பூசை வேறு எந்த ஒரு சாதாரண திருப்பலி போல் அல்ல. அவர்கள் மனதில் எழும்பிய ஒன்று அதுதான் மக்கள் நினைவில் நின்றது. மக்களின் கண் எதிரே கிறிஸ்துவின் பாடுகளும் தியாகங்களும் புதுப்பிக்கப்பட்டது. கல்வாரி மலையில் நடந்தது போல் இங்கு நிகழ்ந்தது. தந்தை பியோ, நீங்கள் திருப்பலி பூசை ஒப்பு கொடுத்தலின் போது ஏன் கண்ணீர் சிந்தினீர்கள்? ஏனென்றால் அந்த தருணத்தில் தான் ஆத்மா தேவ நிந்தனிலிருந்து பிரிக்கப்படுகின்றது. அப்பமும் ரசமும் வசீகரம் செய்யும் பொழுது ஏன் தாங்கள் துன்பப்படுகிறீர்கள்? ஏனென்றால் அந்த தருணத்தின் பொழுதுதான் அழிவும் ஆக்கமும் உருவாகின்றன. நான் சிறிது கண்ணீர் துளிகள் மட்டும் விடாமல் மாறாக கண்ணீர் மழை பொழிவதற்கு விளைகிறேன். உங்களால் இந்த இறைவன் நமது பாவங்களின் பழி என்ற ஒரு மகத்துவமான ரகசியத்தை மனதில் கொண்டு ஏன் தியானிக்க கூடாது? தந்தை பியோ, திருவிருந்தின் போது என்ன நிகழ்கிறது?
இயேசு இறைவனால் படைக்கப்பட்ட யாவற்றையும் நினைத்து அக்களிக்கின்றார். இரண்டு மெழுகு வருத்திகள் ஒரே வேளையில் உருகி இரண்டும் ஒன்றென கலந்து இருப்பது போல. சக சகோதரர்கள் இடையில் புகாதியிருந்தால் திருப்பலி பூசை பல மணி நேரம் நீடிக்கும். தந்தை பியோ திருப்பலி ஒப்பு கொடுக்கும் போது, விசேஷமாக சிலுவையின் தியாகம் புதுப்பிக்கப்படும் பொழுது, தன்னை மெய்மறந்து தனது கண்கள் வாய் மற்றும் கைகளையும் கடனாக இயேசுவிடம் அளித்தார். அவருடைய பழி பூசையில் பங்கெடுத்துக் கொள்ள வந்தவர்கள் யாவரும் நீண்ட நேரம் ஆனாலும் பொறுமையுடன் பங்கெடுத்து கொண்டார்கள். அன்றாட வாழ்க்கையில் தந்தை பியோ என்பவர் யார்? ஒரு எளிமையான துறவரம் பூண்ட சாதாரண மனிதர், ஏனைய சக சகோதரர்கள் போல. அவர் தனக்கு அருளப்பட்ட மிக மகத்துவமான கொடையை மறைத்துக் கொண்டு எந்தவிதமான அமர்க்கலமும் செய்யாமல் உல்லாசமான விதத்தில் ஏற்றுக்கொண்டார். துறவர் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எல்லா செயல்களும் விதிமுறைகளும் மற்றும் கட்டுப்பாடு என்ற கோட்பாட்டை அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். மாலை பொழுதின் போது தனது சக சகோதரர்களுடன் உரையாடி கொண்டு மற்றும் ஜெபமாலை சொல்லுவார். மக்கள் கூட்டம் அவரை முட்டுகையிட்டு ஆலோசனை விளைவதை விட இந்த விதமான தருணங்களை அவர் பெரிதும் விரும்பினார். உணவு நேரம் பொழுது தந்தை பியோ மற்ற சக சகோதரர்களுடன் சேர்ந்து சாப்பிடுவார். அவருடைய உணவு மட்டும் மிகவும் சிறிய அளவில் இருக்கும். தந்தை பியோ அவரது நாள் பொழுதை பீடத்தின் முன் உள்ள சிலுவையை நோக்கி தியானிப்பதிலும் மற்றும் பாவ சங்கீர்த்தனம் கேட்பதையுமே சேவையாக கொண்டு வந்தார். இயேசுவின் திருப்பாடுகளை தந்தை பியோ அவரின் உடலில் தோன்றிய காயங்களின் மூலம் உணர்ந்தார். 50 வருட காலமாக அவர் ஒரு பாவ சங்கீர்த்தன அறை கைதி போல வாழ்ந்தார். தந்தை பியோவின் திருப்பலி பூசையில் பங்கெடுக்கவும் மற்றும் பாவ சங்கீர்த்தனம் செய்யவும் மக்கள் அவர் வசித்து வந்த அந்த சிறிய நகருக்கு வந்தார்கள். அவர் ஆன்மாவின் உள்ளடங்கியவற்றை வெளிப்படுத்தும் சக்தியை கொண்டுள்ளார் என்று செய்தி ஊர் முழுவதும் பரவியது. மக்கள் கூட்டம் பெருகிக் கொண்டே போனதால் முன் ஏற்பாடு செய்து பதிந்து கொள்ளப்பட வேண்டும் என ஓர் செயல்முறை ஏற்படுத்தப்பட்டது. திருப்பலி முடிந்தவுடன் மக்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்யும் அறை அருகே குழுமி இருப்பார்கள். தந்தை பியோ அவரது சக சகோதரர்களுடன் பாதுகாப்புடனே அங்கு வருவார். ஏனென்றால் உணர்ச்சி வசப்பட்ட மக்கள் அவருக்கு ஓர் இடைஞ்சலாக மாறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான். அப்பொழுது மக்களின் ஜெப விண்ணப்பங்களை கேட்டுக்கொள்வார். அவ்வேளையில் சில வரம்பு மீறி விண்ணப்பங்களை சமாளிக்கவும் தெரிந்து கொண்டார். அவருடைய பாவ சங்கீர்த்தனம் 5 நிமிடங்களுக்கு மேல் செல்லாது. ஆனாலும் அந்த குறுகிய நேரத்தில் ஒருவரின் ஆன்மா பளிச்சென்ன திறக்கப்படும். பாவ சங்கீர்த்தன அறையை விட்டு வெளிவரும் எவ்வித மனிதரும்
ஓர் புத்துயிர் பெற்று ஏதோ ஓர் மர்மமான ஒளியை உள்ளத்தில் ஊடுருவி சென்று பல வருடங்களாக அங்குள்ள கரைகளையும் சிக்கலான முடிச்சுகளையும் தகர்த்தெறியப்பட்டதை உணர்வார்கள். துறவர் மடம் அருகே ஒரு ஆலயத்திற்கு சாந்தா மரியா டெல்லா கிராசி என்ற பெயருக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது. ஒரு பெரிய மருத்துவமனையும் கட்டப்பட்டுள்ளது. இவை இரண்டும் தந்தை பியோவின் மூலம் பலன் அடைந்த மக்களின் தாராள குணத்தின் பிரதி பலன்கள். சிறிய நகராய் இருந்த சன் கியோவானி ரொத்தொண்டோ வெகுவாக வளர்ந்து விருத்தி அடைந்தது. காரணம் தந்தை பியோதான் என்று கூற வேண்டும். முதன் முதலில் அவர் அவ்வூரில் 1918 காலடி எடுத்து வைக்கும் போது அவ்விடம் சில சிறிய வீடுகளை கொண்டே கிராமமாகத்தான் இருந்தது. மக்கள் தொகை ஏறத்தாழ 1000. இப்பொழுது 25,000 மேல் மக்கள் தொகை பெருகிவிட்டது. மலைப்பகுதிகள் எல்லாம் வீடுகளாய் மாறிவிட்டன. ஒரு காலத்தில் கட்பாறைகள் மட்டுமே காணப்பட்ட இடமெல்லாம் இப்பொழுது வீடுகள் நிரம்பியிருக்கின்றன. இவ்வீடுகளால் கிராம பகுதியும் துறவர் மடமும் இணைக்கப்படுகின்றன. ஆயிரத்தி 1968 பின் தந்தை பியோ சக்கர வண்டியை உபயோகிக்கும் நிலை ஏற்பட்டது. அவர் கூறியதாவது, நான் பாவ சங்கீர்த்தனம் கேளாமல் இருப்பதை விட மாறாக அச்சேவையை செய்வதற்கு என்னை பாவ சங்கீர்த்தனம் அறைக்கு கொண்டு செல்வதையே விரும்புகிறேன். இரத்தம் கசிந்து கொண்டிருக்கும் அவரது கைகள் இயேசுவின் சிலுவை காயங்களின் அடையாளக்குறி. அவரது கரம் மக்கள் திரள் கூட்டத்திற்கு ஆசீர்வாதம் அளித்து கொண்டே இருந்தது. ஆனாலும் ஒப்புரவு சடங்கின் பொழுதுதான் இறைவனின் மகத்துவ கொடையான மீட்பின் ஆழத்தை உணர முடிகிறது. அதாவது தந்தை பியோவுடன் தனியே பாவ சங்கீர்த்தனம் அறையில் இருக்கும் பொழுது தரிசனம் காண வந்த மக்கள் எல்லாவிதமான அந்தஸ்தை கொண்டிருந்தனர். இறைவன் வழங்கிய சிறந்த கொடைகளான ஏழ்மை மற்றும் ஆன்மா குணமாகும் போன்ற சக்திகள் மக்களை அவரிடம் ஈர்த்து சென்றது. ஓரிரு வார்த்தைகள் மற்றும் ஒரு பார்வை மட்டுமே ஒருவரை தேற்றும் மனப்பான்மை கொண்டிருந்தது. மிகவும் குறைந்த வார்த்தைகள் மட்டும் பேசுவார். அதை அடுத்து ஜெப மன்றாட்டு. இவை மிகவும் பாரமான மனதுடன் நடத்தப்பட்டது. தந்தை பியோ ஜெபிக்கும் பொழுது கண்ணீர் மழுகியது. மக்கள் கூட்டம் பலிபூசையில் பங்கெடுத்துக் கொள்ளும் பொழுது எதனால் அவர் கண்ணீர் விட்டிருப்பார் என தங்களுக்குள் வினாவிக் கொண்டனர். அதற்கு அவர், எவ்வாறு அழாமல் இருக்க முடியும் என்று பதில் கூறினார். இயேசு எப்பொழுதும் சிலுவையில் அறையுண்டு அவர் மனிதனுக்காக சிந்திய இரத்தமெல்லாம் பயனில்லாமல் போகிறதை நினைக்கும் பொழுது எவ்வாறு அமைதியாக இருக்க முடியும்? இத்தாலி நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் மற்றும் உலகின் பல பாகத்தில் இருந்தும் வரும் பல லட்சக்கணக்கான மக்கள் தந்தை பியோவின் போதனையை கேட்க மட்டுமே வரவில்லை. ஏனென்றால் தந்தை பியோ மக்கள் நடுவே பேசுவது மிக அரிது என்றே கூறலாம். அப்படி அவர் பேசினாலும் ஒரு சில நிமிடங்களே அது நீடிக்கும். மக்கள் அங்கு போய் நடைபெறும் அற்புத நிகழ்வுகளை மற்றும் ஏனைய அபூர்வ செயல்களில் உதவிகரம் கொடுக்கவோ வரவில்லை. ஆனால் அவர்கள் ஒரு சாதாரண ஏழ்மையான முனிவரை தரிசனம் கண்டு அவர் நடத்தும் பலிபூசையில் உதவி புரிந்து முடிந்தால் அவரிடம் பாவ சங்கீர்த்தனம் செய்து கொண்டு போவதற்காகவே வந்தார்கள். ஓர் சிறிய ஜன்னலின் முன் நின்று வெளியில் கூடியிருக்கும் மக்களுக்கு வாழ்த்துரை கூறுவதுதான் அவருடைய அன்றாட சேவைகளை முடிக்கும் விதம். 1968 செப்டம்பர் மாதம்
21 நாள் அன்று தந்தை பியோ பலமுறை கூறிய வாழ்த்துரைதான் அவருடைய இறுதி செய்தியாய் அமைந்தது. இச்சம்பவம் அவர் இறப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னால் நடைபெற்றது. மக்கள் அவர் விரைவில் மறைய போவதை ஏதோ ஒரு வகையில் உணர்ந்தார்கள். ஆனால் தந்தை இறுதி சந்திப்பை நீடிக்க முயன்றார்கள். மற்றும் அன்பின் பிணைப்பேயாகும். சமாதானம் என்றால் ஒழுக்க முறை, நம்மிடையே ஒற்றுமை நிலவுகிறதா, சீரான மனசாட்சி கொண்ட ஒருவரிடம் இருந்து வரும் தொடர்ச்சியான அக்கறிப்பே அந்த ஒற்றுமையை உண்டு பண்ணும். ஒற்றுமை என்பது இறைவன் குடிக்கொண்டிருக்கும் இதயத்தில் உருவாகும் புனிதமான ஓர் அக்கறிப்பு. அமைதியானது பூரணம் அடைவதற்கு செல்லும் வழியாகும். ஆம், அமைதியில்தான் பூரணம் தென்படும். இது சாத்தானுக்கு நன்றாகவே தெரியும். அது என்னென்ன செய்ய வேண்டுமோ அவை யாவும் செய்து நமது அமைதியை பறித்துக் கொள்ள முயலும். நாம் நமது புனிதமான அமைதி வாழ்க்கை வாழும் முறையில் கவனத்துடன் இராவிடின் எளிமைத்தனமான மலைப்பரப்பும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அமைதியாக இருங்கள். பயனில்லா வீதிகளுக்கும் பயனற்ற செயல்களுக்கும் இடம் தராதீர்கள். உங்களது வெறுமையான இதயத்தில் இயேசுவின் நிறைவான அன்பை நிரப்புங்கள். இறைவனிடம் நாம் தாழ்ச்சி மனப்பான்மையுடன் நடந்து கொள்வோம். நம்மிடம் வழங்கப்படும் கஷ்டங்கள் யாவையும் அமைதியான மனப்பான்மையோடும் மற்றும் தாழ்வு மனதோடும் ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் ஆண்டவர் நம்மிடம் வருகையில் நம்மை உயர்த்தி அவரின் அருளை நமக்கு அளிப்பார். நாம் நமது கவலைகள் யாவையும் இறைவனிடம் சமர்ப்பிப்போம். காரணம், அவர் நமது தாயினும் மேலாக நம்மை பாதுகாத்துக் கொள்வார். தைரியமாக இருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். இயேசு உங்களுக்கு உதவுவார். உங்கள் துயரங்கள் நீடிக்கின்றதே என்று எண்ணி வருந்தாதீர்கள். நாம் கொந்தளிக்கும் கடலை கடக்காமல் மீட்பை அடைய முடியாது. நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க முடியாமல் சிரமப்படுவதை நான் அறிவேன். அமைதியின்மையும் கவலைகளும் உங்களுக்கு இடராக உள்ளது. மன உறுதியாக இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று நமது ஆசான் நம்மிடம் கூறுகிறார். அப்பொழுதுதான் பொறுமையின் மூலம் நமது ஆன்மாவை ஆட்கொள்வோம். அதே ரீதியில் பொறுமை பூரணம் அடையும். ஆன்மாவை ஆட்கொள்ளுதலும் ஒரு முழுமையும் பாதுகாப்பும் கொண்ட பூரணமும் பெறும். ஆகவே நாம் எவ்வளவு குறைவான இன்னல்கள் மற்றும் சீர்கேடுகளை உள்ளத்தில் கொண்டுள்ளோமோ அவ்வளவு அதிகமாக பொறுமையும் நமக்குள் முற்று பெறும். ஆண்டவரிடம் நாம் தொடர்ச்சியாக கேட்க வேண்டியவை இரண்டு. அவர் நம்மீது கொண்ட அன்பையும் அச்சத்தையும் மென்மேலும் பெருக்குவதாகும். ஏனென்றால் அன்புதான் நம்மை இறைவன் பால் எழச் செய்யும். அச்சம் நம் பாதையை கவனத்துடன் நோக்கச் செய்யும். அன்பானது இவ்வுலகம் எவ்வாறு உள்ளதோ அவ்வாறே அதை பார்க்கச் செய்யும்.
அச்சம் அலட்சியத்தை கொள்ளாதிருக்க செய்யும். இறைவன் மேல் கொண்டுள்ள அன்பும் அச்சமும் ஒருங்கிணையும் போதுதான் நாம் எந்த விதமான வாக்குவாதமும் அல்லது பொறாமையும் வராமல் பார்த்துக் கொள்வோம். இவ்வுலகில் நமக்கு உள்ள ஒரே அவா அன்புக்குரியவர்களை மகிமைப்படுத்துவதே. இறைவனால் அன்பு செய்யப்படுவதற்காக நம் உள்ளம் கொழுந்துவிட்டு எரிகிறது. புனிதமான அன்பு தீச்சுடர் போல் உங்கள் இதயத்தில் எரிந்து கொண்டு இயேசுவை தவிர்த்து மற்ற யாவற்றையும் எரித்து விடட்டும். தெய்வீக ஆசான் அவரது பாசமான அழைப்பின் இனிமையை உங்களுக்கு புரிய வைப்பார். இதையே அவர் தன் பின்னால் செல்ல விரும்புவோர் அனைவருக்கும் எடுத்துரைப்பார். நான் உங்களுக்கு கொடுக்கவிருக்கும் என் நுகம் இனிது, என் சுமை எளிது.